அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு தாவரவியல் உயிர் தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் என்ற பாடத்தில் வரக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஜிஎம்சி அப்படின்னு சொல்லலாம். மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் அதாவது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். இதில் ஹெர்பிசைடு டாலரண்ட் கிளைஃபோசேட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த கிளைஃபோசேட் அப்படிங்கிறது ஒரு கொல்லி மருந்து. இந்த களைக்கொல்லி எப்படி உருவாக்கப்படுகிறது, இந்த களைக்கொல்லியை தாங்கக்கூடிய எதிர்ப்புத்தன்மை கொண்ட தாவரத்தை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. பொதுவாக களைகள் மிகப்பெரிய பிரச்சனை, பயிர் நிலங்களில் விளையக்கூடிய அந்த பயிர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது களைகள் தான். களைகள் பயிர்களோட சூரிய ஒளிக்காக போட்டி போடுது, தண்ணிக்காக போட்டி போடுது, பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை தானே எடுத்துக்கொள்ளுது. இதனால் என்னாகும், பயிர்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளையும் பயிர்களுக்கு நோய்களையும் பரப்பக்கூடிய ஒரு காரணியாகவும் இந்த களைகள் இருக்குது. இதனால் என்னாகும், களைகளை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா கிராப்போட ஈல்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிடும், விளைச்சல் ரொம்ப குறைஞ்சு போகும் பொழுது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளைஃபோசேட் ஹெர்பிசைட் என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லி மருந்து, இந்த களைக்கொல்லியானது அமெரிக்க நிறுவனமான மான்சாண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு களைக்கொல்லி. இது இப்போ பேயர் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கிளைஃபோசேட் என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லியினுடைய பிராண்ட் நேம் ரவுண்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்டப்புங்கிறது ஒரு பெயர், அந்த கிளைஃபோசேட்டு களைக்கொல்லியினுடைய பெயர். ஸோ விளைநிலங்களில் பயிர்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய அந்த களைகள் சில நொதிகளை, அந்த தாவரங்கள் சில நொதிகளை உற்பத்தி பண்ணும். அதில் முக்கியமான நொதி 5-யூனோபைருவேட் ஷிகிமேட் 3-பாஸ்பேட் சிந்தேஸ் என்று சொல்லக்கூடிய நொதி. 5-யூனோபைருவேட் ஷிகிமேட் 3-பாஸ்போ சிந்தேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நொதி. இந்த நொதியினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த நொதியானது தாவரங்கள் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸையும் அமினோ அமிலங்களையும் வைட்டமின்கள் இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த நொதி. இந்த அமினோ அமிலங்கள் ஃபினிலாலனின், டைரோசைன், அந்த ட்ரிப்டோஃபேன் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அமினோ அமிலங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுல ஒரு காரணமாக இருக்கக்கூடியது தான் இந்த கிளைஃபோசேட் என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லி. 5-யூனோபைருவேட் ஷிகிமேட் 3-பாஸ்பேட் சிந்தேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த EPSPS நொதியை தடை செய்வதன் மூலமாக களைகளை அழிக்கின்றது, களைகள் இறந்துவிடும். சரி, இந்த வேதிப்பொருளான கிளைஃபோசேட் களைகளை மட்டும்தான் தொந்தரவு பண்ணுமா, பயிர்களை பாதிக்காது அப்படின்னா கட்டாயம் பயிர்களையும் பாதிக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த நொதியை, இப்போ இந்த கிளைஃபோசேட் களைகளை மட்டும்தான் கொள்ளுமா, பயிர்களை பாதிக்காதா, பாதிக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த களைக்கொல்லியை எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு தாவரத்தை, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை உருவாக்கணும் அப்படின்னா பயிர்கள் நன்றாக விளைச்சலை கொடுக்கும், அதே சமயத்தில் களைக்கொல்லியையும் எதிர்த்து உயிருடன் வாழும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று, இந்த ஒரு குறிப்பிட்ட சைல் பேக்டீரியத்தில் சில ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா களைக்கொல்லி எதிர்க்கும் தன்மை கொண்ட பண்பை கொண்டதாக இருக்கும். அப்போ களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கொண்ட அந்த ஜீனை எடுத்து பயிரில் இருக்கக்கூடிய அந்த ஜீனில் ரீகாம்பினேட் டிஎன்ஏ மெத்தடில், பயோடெக்னாலஜி மெத்தடில் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா கிளைஃபோசேட் டாலரண்ட் ஃபார்ம் ஆஃப் EPSPS தாவரத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அவ்வாறு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த பயிரை பயிரிடும் பொழுது அந்த பயிரானது கிளைஃபோசேட் டாலரண்ட் பயிராக வளரும். அப்போ களைக்கொல்லியை தெளித்தாலும் அது பயிரை பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போல் இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்னொரு சைல் பேக்டீரியம் இருக்குது. அந்த சைல் பேக்டீரியம் இருக்கக்கூடிய ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைஃபோசேட் ஒரு நொதியை சிதைக்குது பார்த்தீங்களா, அந்த நொதியை மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை இந்த தாவரம் பெற்றுக்கொள்ளும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடுகள் இருக்குது. இது உருளைக்கிழங்குலாம் பண்ணலாம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இந்த மாதிரியான பயிர்களில் கிளைஃபோசேட் டாலரண்ட்டு, அதாவது களைக்கொலி எதிர்ப்புத்தன்மை கொண்ட பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. நன்றி.